ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன். பாப்கார்ன் வந்து ரொம்ப சுலபம், எல்லோருமே வீட்டில் செய்யலாம். ஆனால் நிறைய பேர் இதில் வந்து கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. பாப்கார்ன் செலக்ட் பண்ணுறது அண்டு பாப்கார்ன் ஃப்ரை பண்ணும் போதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணால் தான் அப்படியே பர்ஃபெக்டான பாப்கார்ன் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதில் வந்து ஒரு சில சொதப்பிடுவாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ இடையிடையே அந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் தியேட்டர், பீச், இப்படி எங்கே போனாலும் முதல்ல வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த சூப்பரான பாப்கார்ன் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக வெறும் 2 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போ பாப்கார்ன் சோளம் அப்படின்ட்டு கேட்டு வாங்கி எடுத்திருக்கேன். இந்த இடத்துலையே நிறைய பேர் சொதப்பிடுவாங்க. சூப்பர் மார்க்கெட்னா போனால் 2 வகையாக சோளம் வச்சுருப்பாங்க. நீங்கள் நார்மலாக சத்து மாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பெரிய சைஸ் சோளமும், குட்டி குட்டியாக இருக்கிறது பாப்கார்ன் சோளம்னு 2 வகையாக வச்சுருப்பாங்க. பட் நிறைய பேருக்கு இது தெரியாது. பெரிய சைஸ் சோளத்தை வாங்கிட்டு வந்துட்டு ஒழுங்காக பொரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்றேன். நார்மலான குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன், அல்லது நெய் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், குறைவாக இருந்ததுன்னா சரியாக பொறிஞ்சு வராது, கீழே சட்டுன்னு கரைஞ்சி போயிடும். ஆயில் ஹீட் ஆனதும் நம்மளுடைய கான்ஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நான் சரியாக 150 கிராம் எடுத்திருக்கேன். இதுவே ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சேர்த்தா போதும். உள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லையே நல்லா வறுத்து விட்டுருங்க. சோளம் இப்போவே நல்லா வறுப்பட்டால் தான் உங்களுக்கு பொரியும் போது நல்லா பொறிஞ்சு வரும். ஸோ ஒரு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்ட பிறகு இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். கூடவே 1.5 டீஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆயிலையே இது 3ஐயும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேறு மாதிரி ஃப்ளேவரில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆயிலையே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடிட்டு உள்ளே கேஸ் கட் இருக்கட்டும், மேலே வெயிட் போட தேவை கிடையாது. ஸோ ஹை ஃப்ளேம்லேயே சரியாக 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், 1 நிமிஷமே அதிகம்னு சொல்லலாம். நீங்கள் மூடிய உடனேயே உள்ளே உள்ள சோளமெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வெளியிலேயே சவுண்டு கேட்கும், இதோ இந்த மாதிரி. இந்த மாதிரி படப்படன்னு சவுண்டு கேட்டு அந்த சவுண்டெல்லாம் குறைஞ்சி வந்த பிறகு நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இல்லைன்னா சட்டுன்னு கரைஞ்சி போயிடும். இப்போ எல்லா சவுண்டும் அமைதியாயிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான பாப்கார்ன் ரொம்ப சூப்பராக பொறிஞ்சு வந்திருக்கு. ஒரு குக்கர் நிறையா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பொறிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் தியேட்டரில் பீச்சிலலாம் வாங்குற மாதிரியே ரொம்ப சூப்பராக பொறிஞ்சு வந்திருக்கு. சோளம் செலக்ட் பண்ணுற மெத்தட் அண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மெத்தடில் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த 2 டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாப்கார்ன்ஸ் ரொம்ப ரொம்ப சுலபமாக வெறும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா மிளகாய் தூள் அல்லது மிளகுத்தூள் மேலே லேசாக தூவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அல்லது கொஞ்சம் ஸ்வீட்டாக கேரமல் பாப்கார்ன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அதை நான் தனியாகவே வீடியோ போடுறேன். இந்த மாதிரி இந்த பாப்கார்ன்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம செய்யலாம். இது வந்து பேசிக்கான பாப்கார்ன், நம்ம பீச்சில் தியேட்டர்லலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சுலபமான பாப்கார்ன் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.